மாதங்க முனிவர் என்னிடம் கூறினார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வனவாசத்திற்கு கிளம்பி விட்டார் என்று. பிறகு மாதங்க ஆசிரமத்தில் ஒரு மகான் ஸ்ரீராம பக்தனை தரிசிப்பேன் என்றார். இம்முறை அன்னை எனது விருப்பத்தின் பேரில் தான் அங்கு வந்தார் சுவாமி. சீதையின் நிலைமை தங்களுக்கு தெரியாது. அவள் இலங்கை வேந்தனின் கொடுமைகளுக்கு இலக்காகி இருக்கிறாள். சுலோச்சனா, நீ இப்பொழுது எல்லை மீறி பேசிக் கொண்டு போகிறாய். நீ உனது மாமனாரை மதிக்கவில்லை. அரக்கர் குல வழக்கப்படி தண்டனைக்கு பாத்திரமானவள். பிரபு, எனது உயிர் உடலை விட்டு பிரிவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை காண வேண்டும் என்று இந்த சவரி இதுவரை உயிருடன் வாழ்ந்தேன். ஆகையால் தான் தங்களை பூஜிக்கிறேன். எனது ராவணனுக்கு மரணம் என்பது வரக்கூடாது. அவனை அதிக சக்திசாலியா ஆக்குங்கள். அவன் யுத்தத்தில் தோற்க கூடாது, மரணம் அடையக்கூடாது. ஜெய் சிவசங்கர். இன்று என் சிவ பூஜையை தடுத்து மனதில் உள்ள எண்ணத்தை காட்டி விட்டீர்கள். தங்களது செயலை கண்டு தலை குனிகிறேன். தங்களை ராவணன் தந்தை என்று கூட வெட்கப்படுகிறேன். தங்களுக்கு தர்மபத்தியா இருப்பதை நினைத்து மனம் வருந்துகிறேன். உன் மனதில் தோன்றியவைகளை வெளிப்படையாக கூறி உன் கவலைகளை குறைத்துக் கொண்டாள். இருப்பினும் உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன். இந்த ஆசிரமத்தில் பல விதிமுறைகள் உள்ளன. நான் அதை மீற மாட்டேன். இந்த ஆசிரமத்தை விட்டு தற்போதைக்கு சென்று விடு. ஏன் தற்போதைக்கு? நான் நிரந்தரமாக இந்த ஆசிரமத்தை விட்டு சென்று விடுகிறேன். காரணம், உங்களை போல் பத்தினியும் மகனையும் விரோதியாக நினைப்பவருடன் இருந்து எனது வாழ்க்கையை நான் பாழாக்கிக் கொள்ள விரும்பவில்லை. எந்த சிவலயத்திற்கு ஆராதனை செய்கிறேனோ அதை இங்கு விட்டு வைக்க மாட்டேன். ஏனென்றால் உங்கள் நிழல் கூட அதன் மேல் பட்டால் சிவலிங்கம் தன் சக்திகளை இழந்துவிடும். உன் கணவனை இவ்வாறு பேசுகையில் உன் மனம் வருந்தவில்லையா? நான் எனது தீர்மானத்தை உனக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இப்பொழுது கூறப்போவதை நன்கு கவனமாக கேட்டால் அது உனக்கு நல்லது. உன்னை போன்று பதிக்கு துரோகம் செய்பவளின் பிரார்த்தனையை சிவபகவான் ஏற்றுக்கொள்வாரா என்ன? இது என்ன பேச்சு? நான் ஒன்றும் சாதாரண ஸ்திரீ அல்ல. ராட்சச குலத்தில் பிறந்த அரக்க கன்னி நான். நாங்கள் ஒரு முறை அல்ல, பலமுறை சிவனை பூஜித்து அவரிடமிருந்து எங்களுக்கு தேவையான வரங்களை பெற்றுள்ளோம். அதனால் தங்களுடைய எண்ணங்களை கூறாமல் இருப்பதே நல்லது. எனக்கு நன்றாக தெரியும், சிவன் எனது பிரார்த்தனை கண்டிப்பாக ஏற்பார். இருப்பினும் இந்த ஆசிரமத்தை சிவ ஆராதனை செய்ய மாட்டேன். என் சிவன் என்னுடன் தான் வருவார். கைகசி, தேவி கேள், இவ்வாறு செய்யாதே. காலே விபரீத புத்தி. பிரபு, முடிந்தால் ஒன்றும் அறியாத இவளை மன்னித்து விடுங்கள். என்ன செய்கிறோம் என்று இவளுக்கே தெரியாது. நாராயண பிரபு பூதநாதா, இந்த நாரதன் உங்கள் திருவடியில் பக்தி எனும் பூக்களை சமர்ப்பிக்கின்றேன். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. தேவரிஷி, உங்களை கைலாயத்திற்கு வரவேற்கின்றேன். பக்தியை பற்றி கூற வேண்டுமென்றால் அதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை நாரதா. இந்த உலகிலே தங்களை விட பெரிய பக்தன் யாராக இருக்க முடியும்? தவறாக பேசினால் மன்னிக்கவும். அதாவது, ஒரு சிறிய விஷயத்தை கூற விரும்புகிறேன். தேவரிஷி, எந்த நான் அடிக்கடி நாராயணா நாராயணா என்று கூறுமோ அது தவறாகவே பேசாதே. நாராயண நாராயண, நீங்கள் உங்களுடைய பக்தனுடன் வினோதமாக பேசுகிறீர்கள் பிரபு. ஆம், உங்களுக்கு அதிகாரம் உண்டு. காரணம், உங்கள் வினோதத்திலும் உங்கள் கிருபை எங்களுக்கு தெரிகிறது. இப்பொழுது கூற நாரதா, தாங்கள் எந்த விஷயத்தை கூற இங்கு வந்திருக்கிறீர்கள்? பக்தர்களின் சிரோமணி ருத்ர அவதாரம் அனுமான் பஜரங்க பலிதானே? அப்படி இருக்க நான் தான் உலகிலேயே சிறந்த பக்தன் என்று எவ்வாறு கூறினீர்கள்? இதுதான் எனக்கு புரியவில்லை பிரபு.
தேவரிஷி, நீங்கள் இருவருமே பகவான் விஷ்ணுவின் பரம பக்தர்கள். உங்களுக்குள் இருக்கும் வித்தியாசம், நீங்கள் நாராயணனை துதி பாடுகிறீர்கள், அவர் துதி பாடுவதோ ஸ்ரீ ராமனை. அதோடு நானும் நாராயணனின் பக்தன்தானே. எவ்வாறு பகவான் விஷ்ணு தன் இதயத்தில் என்னை வைத்திருக்கிறாரோ, அதே போல நானும் பகவான் விஷ்ணுவை என் இதயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறேன். இருப்பினும் இச்சமயம் பகவான் விஷ்ணு ஸ்ரீ ராமனின் அவதாரத்தை எடுத்துக்கொண்டு மனித நிலை எழுப்பிருந்து கொண்டிருக்கிறார். தன்யனானேன், உங்கள் நிலையை கண்டு மகிழ்ந்தேன். தாங்கள் பகவான் விஷ்ணுவின் ராம அவதாரத்தை பூஜிக்கின்றீர்கள், அதோடு ஸ்ரீராமன் தங்களை. இருந்தும் என் மனதில் வேறு ஒரு சந்தேகம் எழுகின்றது. எனக்கு தெரியும் தேவரிஷி, சந்தேகம் இல்லாமல் தாங்கள் கைலாயத்திற்கு என்றும் வரமாட்டீர்களே. தற்பொழுது உங்கள் மனதில் எழுந்துள்ள சந்தேகத்தை கூறுங்கள். ராட்சச கன்னிகை ராவணனின் தாய் கைகசி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் பிரபு, அதை விஸ்ரவரிஷி தடுத்து விட்டார். இது உசிதமானதா பிரபு? அதற்கு பதிலாக கைகசி என்ன செய்தாள் அதையும் கூறுங்களேன். கைகசி விஸ்ரவ ஆசிரமத்தில் இருந்து சிவலிங்கத்தை கையோடு எடுத்து கொண்டு போய்விட்டாள். எனக்கு ஒன்றுதான் புரியவில்லை பிரபு, சிவலிங்கத்தை இவ்வாறு தூக்கிச் சென்ற பாவம் யாரை சாரும், கைகசிக்கா அல்லது விஸ்ரவரிஷிக்கா? தேவரிஷி, தாங்களே ஒரு ஞானிதான், முதலில் தாங்கள் கூறுங்கள், பிறகு நான் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அந்த விஸ்ரவரிஷி கைகேசியின் சிவபூஜையை தடுத்து நல்லது செய்யவில்லை, கைகேசியும் சிவலிங்கத்தை தூக்கியது தவறுதான் பிரபு. ஒரு தவறை இருவரும் செய்திருக்கிறார்கள். நான் கூறியது தவறா? சரியாக சொன்னீர்கள் தேவரிஷி, இருவரும் தவறு செய்திருக்கிறார்கள். இருப்பினும் அதை அவர்களது அறியாமை என்றுதான் கூறுவேன். அதாவது நீங்கள் அவ்விருவரில் எவரையும் தண்டிக்கப் போவதில்லையா என்ன? நல்லதுதானே, தாங்களோ பூதநாதன் தயாநிதியும் கூட தவறு செய்பவர்களை தண்டிக்காமல் மன்னிப்பது உங்களது சுபாவம் தானே. சரி பிரபு, இப்போது எனக்கு விடை கொடுங்கள். தேவரிஷி, இங்கிருந்து கிளம்புவதற்கு முன் தங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கேள்வியா? என்னிடமா? ஆச்சரியம் பிரபு, எல்லாம் தெரிந்த தாங்களா என்னிடம் கேட்கிறீர்கள்? நான் ஒரு விஷயம்தான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாங்கள் இங்கிருந்து எங்கு செல்வீர்கள்? நாராயண நாராயண பூதநாதா, இன்னும் யோசிக்கவில்லை. இருப்பினும் தாங்கள் ஆணையிட்டால் தாங்கள் கூறும் இடத்திற்கு நான் கண்டிப்பாக செல்வேன் பிரபு. தேவரிஷி, நான் தங்களை விசேஷமாக யாரையும் பார்த்துவிட்டு வரும்படி கூறப்போவதில்லை. தங்கள் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். தாங்கள் தேவலோகத்திற்கும் செல்லலாம், அப்படி இல்லையில் லங்காபுரிக்கும் செல்லலாம். காரணம், தங்கள் மனதில் உள்ள கேள்வி இங்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. விருப்பப்படி செய்யுங்கள், எங்கும் நலமுண்டாகும். நாராயண் நாராயண். அண்ணா, அதோ தெரிகின்றதே பர்வதம், அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? எந்த பர்வதத்தையும் நாம் விட்டு வைக்க கூடாது, அங்கும் சென்று தேட வேண்டும். ஆமாண்ணா, அந்த சபரியும் இதைத்தான் கூறினாள். சுக்ரீவன் இங்குதான் இருப்பான். தாங்கள் இங்கே இருங்கள், நான் சுக்ரீவன் இருக்கின்றான் அதை பார்த்து வருகின்றேன். வேண்டாம் லக்ஷ்மணா, நீ களைத்திருக்கிறாய், மேலே சென்றதும் ஓய்வெடு. ஓய்வெடுத்த பின் சுக்ரீவனை தேடிக்கொண்டு நாம் செல்லலாம். இங்கு வந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் இங்கு அனுப்பியது யாராக இருக்கக்கூடும்?
யார் என்று பார்க்க வேண்டும். அனுமான், அனுமான், என்ன சுக்ரீவா, என்ன விஷயம்? அனுமான், அங்கு கவனி, அந்த தபஸ்விகளை கவனித்தாயா? ஆமா பெருமானே, பெருமானே. ஆமா பெருமானே, பெருமானே. என்ன யோசிக்கிறாய் அனுமான்? உன்னால் அவர்களை காண முடியவில்லையா என்ன? காண்கின்றேன் சுக்ரீவா, காண்கின்றேன். அவர்களை கண்டு என் கண்கள் ஸ்திரமாகிவிட்டது. அவர்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிகிறது, உருவம் மிக அழகாக இருக்கிறது. நீ அவர்களது ரூபத்தை கண்டு மயங்குகிறாய். இல்லை, என் மனதில் ஏதோ விபரீதமாக தோன்றுகிறது. உன் மனத்தில் என்ன தோன்கின்றது சுக்ரீவா? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இவர்கள் நிச்சயம் நமது எதிரிகளால் அனுப்பப்பட்ட உளவாணியில் தான். அந்த வாலி நீ என்னுடன் இருப்பதால் என்னை எதிர்க்க முடியாமல் தவிக்கிறான். ஆகையால் அவன் இன்னொரு உபாயத்தை கையாளுகிறான். என்ன உபாயம் சுக்ரீவா? எந்த உபாயத்தை பற்றி நீ பேசுகிறாய்? எனக்கு புரியவில்லை. அனுமான், வாலி இந்த உளவாளிகளை இங்கு அனுப்பி நமது இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறான். இவர்கள் இருவரையும் பார்த்தாலே நமக்கு வாலியின் எண்ணம் புரிகிறது. இல்லை சுக்ரீவா, இது உனது பிரமை. இந்த அழகான பவ்யமான சுந்தர புருஷர்கள் வாலியின் உளவாளிகளாக இருக்கவே முடியாது. அனுமான், கூறுவதை கேள். இந்த முறையாவது நான் சொல்வதை கேள். சரி சுக்ரீவா, நீ கூறுவதால் உன் பேச்சை இம்முறை அவசியம் ஏற்கின்றேன். சொல், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய்? அனுமான், நீ அநேக வரங்கள் பெற்றிருக்கிறாய். விரும்பினால் உன்னால் எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும். அது உண்மைதான். ஆனால் நான் எனது இந்த சக்தியை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன் என்பதை நீ நன்றாக அறிவாய். இருந்தும் நான் உனது இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எனது ரூபத்தை மாற்றிக்கொள்கிறேன். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? அனுமான், நீ அந்த ரூபம் எடுத்து அவர்களிடம் செல். எந்த உத்தேசத்துடன் வருகிறார்கள் என்பதை கண்டுபிடி. உளவாளிகளாக வந்தவர்கள் உண்மையை கூறுவார்களா என்ன? நீ என்ன பேசுகிறாய் சுக்ரீவா? அனுமான், உன்னிடம் அவர்கள் என்னை பற்றி விசாரித்தால் அப்பொழுது நமக்கு புரிந்துவிடும். அவர்கள் உளவாளிகள் என்று வாலிதான் அவர்களை அனுப்பியது. அனுமான், நீ அதிபுத்திசாலி, அவர்களிடம் பேசிய விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும். சரி சுக்ரீவா, உன் இஷ்டப்படியே ஆகட்டும். ஜெய் ஸ்ரீராம். வா லக்ஷ்மணா, சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். என்ன லக்ஷ்மணா, ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாய்? மனது சஞ்சலமாக உள்ளதால் ஓய்வெடுப்பதில் விருப்பமில்லை அண்ணா. சுக்ரீவனை பற்றி அறிந்து கொள்ளாதவரை என் மனதிற்கு சாந்தி கிடையாது. தாங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் சுக்ரீவனை தேடி செல்லட்டுமா? ஜெய் சிவசங்கரா, ஜெய் சிவசங்கரா. வணக்கம் மன்னரே. ஜெய் சிவசங்கரா, ஜெய் பூதநாதா. உங்கள் இருவரது முகத்தை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் இருவரும் மகாபுருஷர்கள் என்று. இருந்தும் தாங்கள் இந்த துறவி கோலத்தை ஏன் பூண்டீர்கள்? இருவரும் ஒருவரை ஒருவர் ஏன் ஆச்சரியமாக பார்த்துக் கொள்கிறீர்கள்? நான் சொன்னது தவறா? இல்லை அந்தனரே, தாங்கள் கூறியது உண்மை. தாங்கள் அனுமானம் சரி. தாங்கள் இதற்கு முன் எங்களை பார்த்ததே இல்லையே. உங்களை பார்த்திருக்கின்றேனோ இல்லையோ, அதனால் என்ன வந்துவிடப் போகிறது? மகாபுருஷர்களே, துறவரம் இருப்பதற்கு முன் வாழ்க்கையில் எவ்வளவோ மனிதர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். இருந்தும் இப்படி ஒரு பிரகாசமான முகத்தை நான் இன்று வரை சந்தித்ததே இல்லை. நான் கூறுவது உண்மை என்றால் என்னிடம் கூறுங்கள். தாங்கள் இருவரும் யார்? எங்கிருந்து வந்தீர்கள்? அதோடு தாங்கள் எந்த உத்தேசத்துடன் இங்கு வந்திருக்கிறீர்கள்? இந்த அந்தனிடம் எல்லா உண்மைகளையும் கூறுவதுதான் நல்லது. இவர் நமக்கு உதவி புரியலாம். ஆகட்டும் லக்ஷ்மணா.
இவர் ஒரு சத்திய புருஷனாக தோன்றுகிறார். தங்களது அனுமானம் சரியான ஒன்றுதான் அந்தனரே. நாங்கள் அயோத்தியின் ராஜகுமாரர்கள், ஸ்ரீ ராமன் லட்சுமணன். ஜெய் ஸ்ரீராம். ராமனை தெரிந்து கொள்ளாமலேயே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிவிட்டீரே பிரபு. ஜெயம் என்று கூறுவதற்கு பிரபுவின் நாமம் ஒன்றே போதுமே ஒரு பக்தனுக்கு. யார் பக்தன், யார் பிரபு? தாங்கள் யாரை பற்றி கூறுகிறீர்கள் அந்தனரே? ஜெய் ஸ்ரீராம். பிரபு, இனிமேலும் என்னால் ஒன்றையும் மறைக்க முடியாது. நான் தங்களை வணங்குகின்றேன் பிரபு. பிரபு, அண்ணா, தங்களுக்கு இந்த அண்ணனர் யார் என்று தெரிந்ததா? நான் தான் ஹனுமன் லட்சுமணா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருவடிதாசன். ஹனுமான், ஹனுமான். வா ஹனுமான், உன்னை கண்டதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உனது பக்தியை கண்டு வியந்து நான் உன்னை மெச்சுகிறேன். இது நாள் வரை நாம் பிரிந்து இருந்தோம். இருப்பினும் என் மனதை விட்டு நீ ஒரு கணமும் பிரிந்ததில்லை. வா ஹனுமான். பிரபு, நான் எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் தங்களது திருநாமத்தை சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன். நீங்கள் அங்கு கஷ்டப்பட்டீர்கள், அதன் பாதிப்பு என்னையும் தாக்கியது. நான் அழுதேன், புலம்பினேன், ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இனிமேல் தாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. சுக்ரீவன் எனது உயிர் தோழன், அவன்தான் என்னை தங்களிடம் அனுப்பி வைத்தான். சுக்ரீவன் துணையுடன் தங்களது இந்த பக்த ஹனுமான் சேவை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். தன்யனானேன் ஹனுமான், சுக்ரீவா, ஸ்ரீ ராமனும் லட்சுமணனும் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கு. வணங்குகிறேன் ஸ்ரீராமா. வணக்கம். வணங்குகிறேன் ஸ்ரீ லட்சுமணா. வணக்கம். இவர்களது வருகையால் உனது எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் சுக்ரீவா. வானரராஜன் சுக்ரீவனை காண நான் துடித்துக் கொண்டிருந்தேன். இங்கு வருவதற்கு முன்னரே தங்களது வீர பராக்கிரம செயல்களை கேள்விப்பட்டோம் சுக்ரீவா. என்ன பெரிதாக சாதித்து விட்டேன் லட்சுமணா? நானே பயந்து போயிருக்கிறேன். என் தோழன் ஹனுமானின் கிருபையால் இன்னும் நான் உயிரோடு இருக்கின்றேன். சுக்ரீவா, இந்த நேரத்தில் நீ பயப்படவும் விசனப்படவும் கூடாது. நீ வீரத்தை காட்டு. முதலில் இந்த மகா புருஷர்களை வரவேற்று நன்கு உபசரி. இவர்களின் வருகையை நினைத்து சந்தோஷப்படு. சுவாமி, இந்த வனவாசி வானவர்களிடம் உண்பதற்கு பழங்கள் தான் இருக்கின்றன சுவாமி. பிரபு, தாங்கள் மிகவும் களைத்து போய் வந்திருக்கிறீர்கள். தாங்கள் உணவருந்து விட்டு நன்றாக ஓய்விடுங்கள். வாருங்கள், வாருங்கள் சுவாமி. சுக்ரீவா, உன் கஷ்டங்களை பற்றி அனுமான் விவரமாக கூறினான். இப்பொழுது முதலில் கவனிக்க வேண்டியது உனது சகோதரன் வாலியைத்தான். தனது சகோதரன் வாலியே சுக்ரீவனுக்கு சத்ருவாக மாறிவிட்டானே. இந்த விஷயத்தை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை அண்ணா. உண்மையை ஜீரணிக்கத்தான் வேண்டும் லக்ஷ்மணா.